हेलो एवरीवन, वेलकम टू ट्रिची नम्मा वीट्टु चैनल। इन्नैक्कु नम्म चैनल्ल ओरु सूपरान अवरक्का मुट्टा वदक्कल एप्पडि सेय्यिरदुन्नु उंगलुक्कु सेंजु काम्मिक्क पोरेन। ओरु 10 अवरक्का वंदु ரெண்டு சைடும் நரம்பு நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ரஃபாக கட் பண்ணிக்கலாம், வீடியோவில் காட்டுறது போல். ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு மிக்சி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, 1 10 பல்லு பூண்டு, 1 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பவுடர் பண்ணியாச்சு, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதும் 1 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே காரசாரமாக சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் 1 பச்சை மிளகாய் சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவரக்காய் வந்து ஜென்ரலாக பிடிக்காது யாருக்கும், பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட முட்டை நம்ம சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரக்காவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து போதுமானது, அதுக்கு மேலே ஊற்ற தேவையில்ல. இப்போ இது வேகிறதுக்கு லைட்டாக நான் தண்ணி தெளிச்சுக்கிறேன். 1 லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா குக் ஆகட்டும். காய் நல்லா வெந்திருக்கு, கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம பொரித்து வச்சுருக்க எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை வந்து தனியாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். அது கூட உப்பு, மஞ்சள் தூள், லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணேன். அதை வந்து இப்போ இந்த அவரக்காயோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 1 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ரொம்பவே காரசாரமாக சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம அவரக்காய் முட்டை வதக்கல். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் ரசசாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.